அம்மன் அலங்காரத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கணும். வெள்ளி பித்தளை எது வேணால் பரவாயில்ல. அதில் அரிசி பச்சரிசியை போட்டு ஒரு அரை சொம்புக்கு பச்சரிசியை போட்டு ரொப்பி வச்சுக்கணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அரிசி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிச்சோலை கருகமணின்னு இருக்கும், அதை போடலாம். அதுக்கப்புறம் கற்பக விஷம் காமதேனு இருக்குது, அதனால் போட்டுக்க, அது போடாட்டாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் போடுவோம். இது வந்து எங்கள் வீட்டு வழக்கப்படி போடுறது. இது பருப்பு ஒரு ஒரு கைப்பிடி போடணும், துவரம்பருப்பு. அதுக்கப்புறம் காயின், வெள்ளி காயின், கோல்டு காயின் ஆர் நார்மல் ரூபா காயின் போட்டுக்கணும். மஞ்சள் ரெண்டு போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு மாவலை கொத்த வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் தடவின தேங்காயை வைக்கணும். தேங்காயை வச்சோடனே அந்த மாவில் அப்படியே அதை சுற்றி அழகாக வந்துடும். இப்போது நான் பாவாடை தைச்சி வச்சுருக்கேன், அதனால் இந்த சொம்புக்கு இந்த பாவாடையை கட்டி விடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ப்ளவுஸ் பீஸே நம்ம பாவாடை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டி விடலாம். அலங்காரம்லாம் அவங்கவுங்க விருப்பப்படி எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். இப்போது பாவாடை நீட்டாக நம்ம கட்டியாச்சு. போய் அம்மன் முகத்தை இதில் வைக்கணும். அடுத்தது நம்ம ஒருத்தர் பண்ணால் ஒரு முகம் வைக்கலாம், ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ணால் எல்லாரோட முகத்தையும் அந்த மாதிரி தேங்காய்க்கும் சொம்புக்கும் நடுவில் இப்படி சொருகி விட்டுருக்கணும். இன்னொரு மெத்தட் குடுமையில் கூட சொருகுவாங்க. ஸோ எப்படி விருப்பமோ பண்ணலாம். இப்போது சொருகியாச்சு. இப்போது ஆபரணங்கள் என்னென்ன வேணுமோ நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த மாதிரி ஒரு தாலி கயிறு மாதிரி விற்றாங்க, அதை வாங்கின்னு வந்திருந்தேன்னா. ஸோ அதை நான் இப்போது யூஸ் பண்ணி அம்மனுக்கு கட்டி விட போகிறேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. 10 ரூபீஸோ என்னமோ தான் நான் வாங்கின்னு வந்திருந்தேன். தாலி சரடில் இந்த மாதிரி போட்டு அழகாக இருந்தது. 30 ரூபீஸ் நினைக்கிறேன். கருகமணி பவழம் எல்லாம் வச்சு ரியல் தாலி மாதிரியே அழகாக இருந்தது. அதை ஃபஸ்ட்டு நான் போடுறேன். அடுத்தது ப்ளவுஸ் பீஸ் எடுத்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நல்ல ப்ளவுஸ் பீஸாக எடுத்து அதை பட்டு புடவை மடிக்கிற மாதிரி மடி தின்னாக மடிச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் சுவாமிக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த தேங்காய் மேலே இந்த ப்ளவுஸ் பீட்டை இப்படி போத்துற மாதிரி இப்படி எடுத்துன்னு வந்து ரெண்டு சைடையும் சேர்த்து இப்படி ஒரு பின் பண்ணி வச்சுக்கலாம். பின்னோ ஸ்டேப்ளரோ எது இருக்கோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அவுக்கும்போது ஞாபகமாக பார்த்து அவுக்கணும். இப்போது அம்மன் முகம் மறைக்காத மாதிரி எந்த அலங்காரம் பண்ணாலும் அம்மன் முகம் மறைக்காத மாதிரி பண்ணணும் நம்ம. இப்போது வஸ்திரம்லாம் போட்டாச்சு. அடுத்தது ஆபரணம். நம்ம வீட்டில் என்னென்ன நகை இருக்கோ எதெல்லாம் டெக்கரேட்டிவாக போடலான்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்ம அம்மனுக்கு போட்டு அழகு பார்க்கலாம். இன்கேஸ் ரியல் கோல்டு ஆபரணம் போட்டால் ஞாபகமாக அதை எடுத்து பத்திரமாக உள்ளே வச்சிடணும் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அம்மனுக்கு ஆபரணமும் சாத்தியாச்சு. இப்போது அம்மன் அலங்காரம் முடிஞ்சாச்சு. இதை வந்து மறுநாளைக்கு நம்ம பூஜை பண்ணும்போது அடுத்தது பூ மாலை போட்டோன்னா இன்னும் ரொம்ப அழகாகிடும். இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். இப்போ இதையே வந்து அம்மன் முகம் கலசத்துக்கு கீழே எப்படி மாட்டிருக்கும் இதையே நம்ம வேறு மெத்தட்லேயும் பண்ணலாம். இதுவும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி மெத்தடில் குடுமையில் அம்மன் ஃபேஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படி ஃபேஸ் பண்ணால் அம்மனோட ஃபேஸ் நல்லா தெளிவாக மேலே தெரியும். நமக்கு பூஜை பண்ணும்போது அம்மன் முகம் நல்லா தெரியும். யாருக்கு எப்படி பிடிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சிம்பிளான அம்மன் அலங்காரம்.